நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் இந்த அழகான மார்கழியின் இளங்காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு திருப்பாவையின் மூன்றாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம். வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல் நாள் பாடல்ல என்ன பார்த்தோம்? மார்கழி திங்கள். அதுல ஆண்டாள் அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களோட தோழியர்கள் எல்லோரையும் பூஜை பண்ணுறதுக்காக, நோன்பு இருக்கிறதுக்காக, கண்ணனை நோக்கி நோன்பு இருக்கிறதுக்காக பாவைகள் எல்லோரையும் தோழிகள் எல்லோரையும் எழுப்புறாங்க. எழுப்புற பாடல் தான் முதல் பாடல். இரண்டாவது பாடல் எப்படி வாழணும், எந்த மாதிரி வாழணும், எப்படி நம்ம வந்து அறம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இரண்டாவது பாடல். அதாவது நோன்பு காலத்தில் இதெல்லாம் மட்டும்தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது பாடல். அந்த பாடலில் ஏன் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது, பெண்கள் அலங்கரிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதை வந்து பெண்ணை வந்து குறைவாக நினைக்கிறதோ அப்படியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சாதாரணமாகவே நம்ம எல்லோருமே எந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் 100% முழு கவனத்தோடு இருந்தால் அந்த விஷயம் கண்டிப்பாக நடைபெறுங்கிறது தான் உண்மை. அதனால் நம் இந்த நோன்பு இருக்க போகிறது பெண்கள் இருக்க போகிறாங்க. அவங்க எதுக்காக இருக்கிறாங்க? தனக்கு வரக்கூடிய கணவன் நல்ல கணவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த நோன்பு இருக்காங்க. அப்போது அந்த நோன்பு இருக்கிறதுக்கு முழு கவனத்தையும் செலுத்தணும் அப்படின்னா, பெண்களாகிய நம்ம சாதாரணமாகவே நம்ம அலங்காரம் செய்யும் போது நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அது மேலே ஃபுல் கவனமாக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதான விஷயத்தில் கூட திசை திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் முழு கவனமும் விரதத்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறதும், அந்த நேரத்தில் அறச்செயல்கள் நல்ல செயல்கள் மட்டுமே செய்யும் போது நம்ம எண்ணத்தில் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். நம்ம எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கும் போது நம்ம நினைக்கிற விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இரண்டாவது பாடல். சரி, மூன்றாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாடல் எழுப்புறோம், இரண்டாவது பாடல் எப்படி நோன்புக்கு எப்படி தயாராகணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம தயாராகணும் இல்லையா, எப்படி தயாராகிறது. அதே மாதிரி இன்றைக்கி மூணாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம இருக்கிற நாடும் வீடும் நல்லா இருக்கணும். அதுக்கான ஒரு பாடல், அதாவது அவங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இல்லை இந்த நாடு எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு பாடல் தான் மூன்றாவது பாடல். வாங்க இப்போ மூன்றாவது பாடல் என்னன்னு பார்க்கலாம். முதல் நாள் பாடலில் என்ன பார்த்தோம்? மார்கழி திங்கள். அதில் ஆண்டாள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களோட தோழியர்கள் எல்லோரையும் பூஜை பண்ணுறதுக்காக, நோன்பு இருக்கிறதுக்காக, கண்ணனை நோக்கி நோன்பு இருக்கிறதுக்காக பாவைகள் எல்லோரையும் தோழிகள் எல்லோரையும் எழுப்புறாங்க. எழுப்புற பாடல் தான் முதல் பாடல். இரண்டாவது பாடல் எப்படி வாழணும், எந்த மாதிரி வாழணும், எப்படி நம்ம வந்து அறம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இரண்டாவது பாடல். அதாவது நோன்பு காலத்தில் இதெல்லாம் மட்டும்தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது பாடல். அந்த பாடலில் ஏன் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது, பெண்கள் அலங்கரிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதை வந்து பெண்ணை வந்து குறைவாக நினைக்கிறதோ அப்படியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சாதாரணமாகவே நம்ம எல்லோருமே எந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் 100% முழு கவனத்தோடு இருந்தால் அந்த விஷயம் கண்டிப்பாக நடைபெறுங்கிறது தான் உண்மை. அதனால் நம் இந்த நோன்பு இருக்க போகிறது பெண்கள் இருக்க போகிறாங்க. அவங்க எதுக்காக இருக்கிறாங்க? தனக்கு வரக்கூடிய கணவன் நல்ல கணவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த நோன்பு இருக்காங்க. அப்போது அந்த நோன்பு இருக்கிறதுக்கு முழு கவனத்தையும் செலுத்தணும் அப்படின்னா, பெண்களாகிய நம்ம சாதாரணமாகவே நம்ம அலங்காரம் செய்யும் போது நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அது மேலே ஃபுல் கவனமாக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதான விஷயத்தில் கூட திசை திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் முழு கவனமும் விரதத்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறதும், அந்த நேரத்தில் அறச்செயல்கள் நல்ல செயல்கள் மட்டுமே செய்யும் போது நம்ம எண்ணத்தில் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். நம்ம எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கும் போது நம்ம நினைக்கிற விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இரண்டாவது பாடல். சரி, மூன்றாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாடல் எழுப்புறோம், இரண்டாவது பாடல் எப்படி நோன்புக்கு எப்படி தயாராகணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம தயாராகணும் இல்லையா, எப்படி தயாராகிறது. அதே மாதிரி இன்றைக்கி மூணாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம இருக்கிற நாடும் வீடும் நல்லா இருக்கணும். அதுக்கான ஒரு பாடல், அதாவது அவங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இல்லை இந்த நாடு எப்படி இருக்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு பாடல் தான் மூன்றாவது பாடல். வாங்க இப்போ மூன்றாவது பாடல் என்னன்னு பார்க்கலாம். முதல் நாள் பாடலில் என்ன பார்த்தோம், மார்கழி திங்கள். அதில் ஆண்டாள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களோட தோழியர்கள் எல்லோரையும் பூஜை பண்ணுறதுக்காக, நோன்பு இருக்கிறதுக்காக, கண்ணனை நோக்கி நோன்பு இருக்கிறதுக்காக பாவைகள் எல்லோரையும் தோழிகள் எல்லோரையும் எழுப்புகிறாங்க. எழுப்புகிற பாடல் தான் முதல் பாடல். இரண்டாவது பாடல் எப்படி வாழணும், எந்த மாதிரி வாழணும், எப்படி நம்ம வந்து அறம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இரண்டாவது பாடல். அதாவது நோன்பு காலத்தில் இதெல்லாம் மட்டும்தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது பாடல். அந்த பாடலில் ஏன் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது, பெண்கள் அலங்கரிச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதை வந்து பெண்ணை வந்து குறைவாக நினைக்கிறதோ அப்படியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சாதாரணமாகவே நம்ம எல்லோருமே எந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் 100% முழு கவனத்தோடு இருந்தால் அந்த விஷயம் கண்டிப்பாக நடைபெறுங்கிறது தான் உண்மை. அதனால் நம் இந்த நோன்பு இருக்க போகிறது பெண்கள் இருக்க போகிறாங்க. அவங்க எதுக்காக இருக்கிறாங்க, தனக்கு வரக்கூடிய கணவன் நல்ல கணவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த நோன்பு இருக்காங்க. அப்போது அந்த நோன்பு இருக்கிறதுக்கு முழு கவனத்தையும் செலுத்தணும் அப்படின்னா, பெண்களாகிய சாதாரணமாகவே நம்ம அலங்காரம் செய்யும் போது நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அது மேலே ஃபுல் கவனமாக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதான விஷயத்தில் கூட திசை திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் முழு கவனமும் விரதத்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறதும், அந்த நேரத்தில் அறச்செயல்கள் நல்ல செயல்கள் மட்டுமே செய்யும் போது நம்ம எண்ணத்தில் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். நம்ம எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கும் போது நம்ம நினைக்கிற விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இரண்டாவது பாடல். சரி, மூன்றாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாடல் எழுப்புகிறோம், இரண்டாவது பாடல் எப்படி நோன்புக்கு எப்படி தயாராகணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம தயாராகணும் இல்லையா, எப்படி தயாராகிறது. அதே மாதிரி இன்றைக்கி மூணாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம இருக்கிற நாடும் வீடும் நல்லா இருக்கணும். அதுக்கான ஒரு பாடல், அதாவது அவங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இல்லை இந்த நாடு எப்படி இருக்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு பாடல் தான் மூன்றாவது பாடல். வாங்க இப்போ மூன்றாவது பாடல் என்னன்னு பார்க்கலாம். திருப்பாவை மூன்றாம் பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெருஞ்செண்ணூலோடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் வசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலை பற்றி மேலோட்டமான கருத்துக்களை நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த பாடலை படிக்கும்போதே அந்த நாட்டோட வளத்தை அவங்க வர்ணிக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு நாடு இருந்துச்சு அப்படின்னா நாட்டில் உள்ள மக்கள் யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காது. சரி, இப்போ அந்த அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஓங்கி உலகளந்த உத்தமன் யாரு, கண்ணன் தான். அது ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறது வாமன அவதாரத்தை தான் குறிக்குது. அது வந்து விஷ்ணு அவதாரத்தோட ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, இப்போ அவங்க கர்ணன் அப்படின்னு சொல்லாமல் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிறுமியரே, நம்மளோட பரந்தாமன் கண்ணன் வாமன அவதாரத்தில் வந்து 3 அடியினால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன், அவனது சிறப்பை குறித்து நம்ம பாடி நம்ம பாவைக்கு மலர்களை சாத்தி வழிபடுவதற்கு முன் முதல்ல என்ன பண்ணணும், வைகரை நீராடல். அதாவது அதிகாலையிலேயே நம்ம நீராடி நம்ம வந்து கிளம்பலாம் வாங்க. இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன சிறப்பு என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் எப்பவுமே மாதம் மும்மாறி மழை பெய்து தண்ணீர் பற்றாக்குறையே இல்லாமல் இருக்கும், எப்பவுமே
நீர்வளம் பெருக இருக்கும். அதே மாதிரி இந்த மும்மாரி காரணத்தினால மழை காரணத்தினால வயல்களில் செந்நெல்லாம் செழித்து வளரும், நீண்டு வளரும். அதாவது தண்ணி வளம் இருக்கிறதுனால அந்த நெல் எப்படி வளருமா, நீண்டு வளருமா. அந்த மீன்கள் வயல்களில் தண்ணி நிறைஞ்சிருக்கிறதால அதுக்குள்ளே மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடும், பாய்ந்தோடி விளையாடும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணி வளம், நெல் வளம், இந்த மாதிரி இவ்வளோ வளங்கள் இருக்கிறதுனால அந்த வளம் மாதிரியே அந்த வளத்தினுடைய வெளிப்பாடாக குவளை மலர்கள், புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்கன்னு சொல்லியிருக்காங்களே, அதை குவளை மலர் வளரும். அந்த குவளை மலரில் இருக்க தேனை குடிக்கிறதுக்கு புள்ளிகளுடைய வண்டுகள், வண்டுகள் மேலே கருப்பாக புள்ளி இருக்கும் பார்த்துக்கிங்களா, அந்த மாதிரி புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வரும். அது மட்டும் இல்லை, அந்த தேனை நல்லா குடிச்சிட்டு மயங்கி கிறங்கி கடக்குமா, அந்த அளவுக்கு தேன் அது அந்த ஒரு புள்ளியே இருக்கும். அதுதான் அந்த குவளை மலர்களை பற்றி அவங்க குவளை மலர்களையும் அந்த தேன் குடிக்க வர வண்டையும் சொல்கிறதையும் பாருங்கள். அந்த இதில் இருக்க தேனை குடிச்சிட்டு அந்த தேன் வந்து கிறங்கி கிடக்குமா, அப்படிப்பட்ட வள்ளல். அதே மாதிரி வள்ளல் போன்ற பெரும்பசுக்கள், அதாவது என்னென்னா வள்ளல் போன்ற பெரும்பசுக்கள், பசுக்கள் அது என்ன பெரும்பசுக்கள் அப்படின்னா, இடையர்கள் வந்து நம்ம கண்ணன் வந்து இடையர் குலத்தவர் தான், கண்ணனும் இடையர் குல ஆட்கள் தான், ஆயர்பாடியிலேருந்து பாடுறதுனால அது இடையர்கள்னு தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து மாட்டுக்கு பக்கத்தில் பசுக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் கறக்கிறதுக்கு கை வச்சாலே போதும், அப்படியே பால் வந்து குடம் குடமாக நிறையும், ஒரு குடம் ரெண்டு குடம் இல்லை பல குடங்கள் நிறையும். இந்த மாதிரி வளங்கள், செல்வ வளம் நம்ம நாட்டுக்கு கிடைக்கும். இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமனை நம்ம வந்து வைகரையிலேயே நீராடி நம்ம வந்து தொழுவரத்துக்கு செல்லலாம். இந்த மாதிரி இந்த மாதத்தில் விரதம் இருக்கிறதுனால என்ன நன்மை, நாடு வளம் பெறும், மும்மாதிரி மழை பெய்யும், பெரும் பசுக்கள்ருந்து நம்மளுக்கு வற்றாத பால் கிடைக்கும், மீன்கள் துள்ளி விளையாடும், செந்நெல் செழித்து வளரும், குவளை மலர்களில் இருக்கக்கூடிய தேனை குடிச்சிட்டு வண்டுகள் கிறங்கி கடக்கிற அளவுக்கு குவளை மலர்கள் வரும், நாடு செழிப்பாக இருக்கும். அதனால் இந்த விரதம் இருக்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியமோ அதே மாதிரி நாட்டுக்கும் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த பாடலை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகளந்த உத்தமன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, பலி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அசுரர் குல தலைவன், பிரகலாதனுடைய பேரன். இவர் வந்து தானம் தர்மத்திலையும் சிறந்து விளங்குறார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் செருக்குற்று இருக்காரு, தேவர்களை துன்புறுத்துறாரு, சொர்க்கலோகத்தை அடைஞ்சே ஆகணும்னு ஒரே குறிக்கோளோடு இருக்கிறதுனால தேவர்கள் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கார். சரி, அந்த தேவலோகத்தில் இருக்கிற மக்களுடைய தாயாகிய அதித்தி இதுக்காக போய் முறையிடுறாங்க. பெருமாளை நோக்கி விரதம் இருந்து பெருமாளை வந்து நேரில் அவங்க கண்ணில் தோன்றாரு. தோன்றும் போது நானே வந்து உன் வயிற்றில் வந்து மகனாக பிறந்து இந்த விஷயத்தை நான் சரி பண்ணுறேன், இது வந்து தேவ ரகசியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அவங்களோட வயிற்றில் பிறந்தவர் தான் வாமன அவதாரமாகிய கண்ணன். மூணடியே இருக்க குள்ளனாக இருக்கார் அவர். ஒரு நாள் வந்து பலி சக்கரவர்த்தி யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த யாகத்தினோட பலன் என்னென்னா, அபரிமிதமான சக்தி கிடைக்கும், யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான தர்மத்திலையும் சிறந்து விளங்கலாம். இந்த மாதிரி விஷயங்களால் ரிஷிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் வந்து யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்துக்கு வாமனனும் வராரு. வாமணன் வந்து யாசகம் கேட்குறாரு. யாசகம் கேட்கும் போது கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாரு. நீ என்ன வேணாலும் கேளு, என்கிட்ட நீ கேட்டினா வேறு யார்கிட்டையுமே நீ கேட்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை அறிஞ்ச சுக்கராச்சாரியார் கூப்பிட்டு, இந்த மாதிரி கண்ணன் தான் வந்திருக்கிறது, இதுக்கு நீ வாக்கு கொடுத்துருந்தாலும் பரவாயில்லை, தவறலாம், நீ வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிற, நீ தவறலாம், தப்பு இல்லை, இதை நீ காப்பாற்றினா அசுரர்கள் குலத்துக்கே கேடு வந்து சேரும், அவர் தேவர்களை காப்பாற்ற வந்திருக்காருன்னு எச்சரிக்கை பண்ணுறாரு. அப்போவும் அவர் கேட்கல, நான் கொடுத்த வாக்கை தவறமாட்டேன், பிரகலாதனுடைய வம்சமே வந்து வாக்கு தவறாதுன்ற பேரில் இருக்குது, இது என்னால் பாழ்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிறாரு. போயிட்டு நீங்கள் என்ன வேணுமோ கேட்கலாம். இந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா, இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். என்கிட்ட நீ கேட்டினா வேறு யாருக்கிட்டையுமே நீ கேட்க வேண்டாம் அப்படின்ற வார்த்தை
சரி, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது வாமணன் அவர்கள் எனக்கு 3 அடி நிலம் போதும் அப்படின்னு சொல்றாரு. 3 அடி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நீர் வார்த்து கொடுத்துட்டு 1 அடி வைக்கிறாரு. நிலம் ஃபுல்லும் ஐக்கியமாயிடுது. 2 அடியில் நீர் எல்லாமே அவர் வந்து அவரோட காலடிக்குள்ள வந்துருது. 3 அடியை நான் எங்க வைக்க அப்படின்னு பெருமாள் கேட்கும் போது, வார்த்தை தவறக்கூடாது, வாக்கு தவறக்கூடாதே, நான் வந்து சொன்ன சொல்ல காப்பாத்தணும், 3 அடிக்கு நிலம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 3 அடி வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு தன்னோட தலையவே குனிஞ்சி தலையை காமிக்கிறாரு. அவர் வந்து பூமிக்குள்ள அதுக்கு பலிக்க போயிடுறாரு. இதுதான் விஷயம். அதாவது ஞான செருக்கு இருக்கக்கூடாது. செருக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் அழிவு உறுதி அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிற அவதாரம் தான் வாமன அவதாரம். இந்த இடத்துல என்கிட்டே கேட்டால் நீ வேறு யாருக்கிட்டேயுமே கேட்க வேண்டாம் அப்படின்னா அந்தளவுக்கு எதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும், கடவுள்கிட்டேயே கேட்டாலும் கொடுக்க முடியாத அளவுக்கு என்னால் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த செருக்கு வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. செல்வம் அதிகமாக அதிகமாக பேராசை வளர வளர இந்த மாதிரி ஞான இந்த மாதிரி செருக்கு வந்துடும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த அதாவது இது வந்து இந்த பாட்டோடைய அர்த்தம் கிடையாது, வாமன அவதாரத்தின் அர்த்தம். அதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்கிறது அந்த 1 அடி குள்ளனாக இருக்கிற வாமனன் 1 அடியை வைக்கும் போதே கிடுகிடுகிடுன்னு வளர்ந்து விக்ரமனாக மாறி பெரிய அவதாரம். அந்த 1 அடியில் வந்து நிலமே ஐக்கியமாகிற அளவுக்கு அவர் வளர்றாரு. அதுதான் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்கிறோம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கள் மும்மாறி அப்படிங்கிறது என்னன்னா மாதத்தில் 3 நாள் மழை மட்டும் அர்த்தம் கிடையாது. மாதத்தில் 3 நாள் மழை அப்படிங்கிறது 9 நாள் கடும் வெயில் 1 நாள் மழை, 9 நாள் வெயில் 1 நாள் மழை. அதாவது மாதத்தில் இடைவிட்டு இடைவிட்டு 3 நாளாக ஒவ்வொரு நாள் வீதமாக 3 நாளாக மழை பெய்கிறது தான் திங்கள் மும்மாறி. ஏன் அப்படின்னா 3 நாளும் தொடர்ந்து அடமழை பெஞ்சால் வெள்ளக்காடாகிடும், நாடு எல்லாமே பாழ்பட்டுடும், விவசாயம் முக்கியமாக பாழ்பட்டுடும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அரசர் வந்து அமைச்சரே 3 நாள் திங்கள் மும்மாறி பெய்ததா அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னென்னா இது வந்து மழை பெஞ்சால் அரசனுக்கு மட்டும் தெரியாதா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கரெக்டாக 9 நாள் விட்டு மழை பெஞ்சுதாங்கிறத சரிபார்த்துக்க கூடியதான கேள்வி தான். சரி, திங்கள் மும்மாறிங்கிறது அதுதான். இந்த மாதிரி திங்கள் மும்மாறி மழை பெய்தா என்ன ஆகும்? வயல்வெளிகள்லாம் செழித்து வளரும், சென்னல் செழித்து வளருது. இந்த வளங்களுடைய வெளிப்பாடு தான் பூங்குவளை குவளை மலரோட குவளை மலர் பூத்து குலுங்குது. அந்த குவளை மலரில் இருக்க தேனை குடிச்சிட்டு வண்டுகள்லாம் கிறங்கி கிடக்குதான். அதாவது அந்தளவுக்கு தேன் இருக்குது. செழிப்பினுடைய அடையாளமாக தான் இந்த வார்த்தைகள் இங்கே இருக்குது. சரி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னா என்னென்னா 1 குடம் 2 குடம் மட்டும் இல்லை, அங்கே இருக்க பசுக்கள்கிட்ட நீங்கள் அதனுடைய காம்புகளை நீங்கள் வந்து தொட்டிங்கனாலே போதும், சீர்த்த முளைப்பற்றி அதாவது பால் நிறைந்த அந்த காம்புகளை பற்றினாலே குடம் குடமாகவே நிறைஞ்சிரும். அந்தளவுக்கு 1 குடம் 2 குடம் இல்லாமல் பல குடங்கள் நிறையிற அளவுக்கு பால் எங்களோட மாட்டிலிருந்து வரும் அப்படிங்கிறது தான். அதாவது இதெல்லாம் இருந்தால் என்ன இருக்கும்? வயல்வெளிகள் செழித்து வளர்றதுன்னு அடையாளம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய மாக்கள் செழிப்பாக இருக்கிறது. மாக்கள்னால் பசுக்கள் ஆடுகள் இந்த மாதிரி உயிரினங்கள், மாக்கள் செழிப்பாக இருக்கும். மாக்கள் செழிப்பாக இருக்கிறதுனால என்ன ஆகுது? இந்த மாதிரி குடம் குடமாக நிறைய பால் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய பால் கிடைச்சா என்னாகும்? அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி பால் நிறைய கிடைக்கிறதுனால என்னாகும்? வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். இதுதான் இந்த பாடல். அதாவது இது எல்லாமே நாட்டில் மழை பெஞ்சு விவசாயம் செழித்து வியாபாரம் சிறப்பாக இருந்ததுன்னா அந்த நாடே செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி செழிப்பெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரணும், நம்ம நாடு இதே மாதிரி சிறப்போடு எப்பவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். அதுக்கு நம்ம அதிகாலையிலேயே எழுந்து கண்ணனை நினச்சி பாடி நம்ம வந்து நோன்பு இருக்கணும் வாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இத்துடன் இன்றைய பாடல் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி. என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? யாப்பற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. மறக்காமல் கதைக்களம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.